பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம் என பாஜக தேர்தல் அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வைஷ்ணவி, பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த மட்டுமே ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் பொது தேர்தல் வருகிறது என்றால் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி எதிர்கட்சிகள் அது என்பது அனைவரும் அறிந்ததே. இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாநில தேர்தல் தன்னிச்சையாக நடக்கிறது என்றால் அது அந்த கட்சியுடைய கௌரவமாக கருதப்படும். பொதுவாகவே அத்தேர்தலுக்கு முன்னதாக அவரவருடைய கட்சிகளை வாக்குறுதிகள் கொடுப்பது வழக்கம். அதே போலதான் பீகார் சட்டமன்ற தேர்தல் வருகிற 28ஆம் தேதி முதற்கட்டமாக தொடங்கி நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை மொத்தம் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறப் போகிறது. மொத்தம் 243 தொகுதிகளை கொண்டது. தமிழகத்தை விட மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடியதுதான் பீகார் மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சியினருமே தனித்தனியாக வெளியிட்டு வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்து மட்டுமே மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் வெளியிட்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கூறியிருக்கிறார். அங்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற போது அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்ன கூறியிருக்கிறார் என்றால், வரக்கூடிய தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் பீகாரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார். இது தேர்தல் வாக்குறுதிகளாக பார்க்கப்பட்டாலும் ஒரு விதத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாகவும் இருந்தது. ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் சர்ச்சை எழுப்பப்பட்டு வருகிறது. காரணம், அப்போ நீங்க ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் தடுப்பூசி போட மாட்டீர்களா என்பதைதான் நெட்டிசன்கள் தற்போது கேள்விகளாக எழுப்பி வருகிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தமே பாஜகவுடைய கூட்டணி தரப்பில் தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. பொதுவாகவே பீகாரில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தற்போது ஆளும் கட்சியான நிதிஷ்குமாருடைய கட்சியுடன் சேர்ந்து போட்டியிடுவது குறிப்பிடத்தக்க நிலையில்தான் தன்னுடைய வாக்குறுதிகளை தன்னிச்சையாக கூறி வரும் நிலையில் இதில் இந்த கருத்தும் இடம்பெற்றிருக்கிறதாக, இந்த வாக்குறுதியும் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு விவசாய துறைகளுக்காக இருக்கட்டும், பீகாரில் மக்களுக்கு அங்கிருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்டவற்றும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாகவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிப்பது வழக்கம். அதே போலதான் தற்போது கொரோனா பரவல் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் கூட அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டுமே கொரோனா பரவாமல் இருக்க முடியும் என்பதற்காக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பீகார் தலைநகர் பாட்னாவில் தற்போது தெரிவித்திருக்கிறார். வைஷ்ணவி, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.